ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவர் வெளியிட்டிருக்க அனௌன்ஸ்மெண்ட்ல பிரம்மாண்டமா இருக்கு. நிறைய கட்சியை திகைத்து போற அளவுக்கு செம்மையான அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. அவர் வெளியிட்டிருக்க அறிவிப்புல நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதான்னு கேட்டீங்கன்னா அது செகண்டரி தான், நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதோ. ஆனா அவர் வெளியிட்டிருக்க அனௌன்ஸ்மெண்ட் கேட்டாலே நிறைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பா இருக்கு. அந்த அளவு செம்மையா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வெளியிட்டிருக்காரு. முக்கியமா வந்து அனைத்து மக்களும் பயன்பெற வகையில நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டா அதுல இருக்கு சொல்லலாம். அனைத்து ரேஷன் அட்டைதாரருக்கும் வந்து மாசம் மாசம் 1500 கொடுக்கப்பட சொல்லியிருக்காங்க. மாசம் மாசம் 1500னா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 18,000 ஆகுது, 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 90,000 ஆகுது. இதே திமுக தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா இந்த கொரோனா நிவாரணமா ரேஷன் அட்டைதாரருக்கு வந்து ஒன் டைம் மட்டும் பாத்தீங்கன்னா 4,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனா இவர் வரைக்கையில வந்து மாசம் மாசம் 1500 எங்கேயோ போ தொகை, இதுக்கு வந்து நிதி வந்து எப்படி ஒதுக்க போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருஷம் வருஷம் 2500 வழங்கும் திட்டம் தொடரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்ப அட்டைதாரருக்கு வந்து விலையில சோலார் அடுப்பு, வாஷிங் மிஷினு, சோ இதெல்லாம் செம்மையான அறிவிப்பா பார்க்கப்படுது சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருஷத்துக்கு இலவசமா 6 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் செம்மையான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா எந்த கட்சி தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெறவே இல்லை. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷன் பொருட்கள்லாம் வீடு தேடி வரும் திட்டம் வந்து அமல்படுத்தப்படும், 18 வயது நிரம்பி வரும் அனைவருக்கும் கட்டணமில்லா வாகன பயிற்சி ஓட்டுநர் உரிமை வழங்கப்படும் செம்மையான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. முதியோர் ஓய்வூதியம் வந்து 2,000 உயர்த்தப்படும், நெசவாளருக்கு வந்து 1,00,000 வரைக்கும் வட்டியில கடன் வழங்கப்படும், பட்டதாரி பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து 60,000 ரூபாய் வந்து திருமண உதவித்தொகை வழங்கப்படும், அரசு வேலை வாய்ப்பு பெண்களுக்கான ஒதுக்கீடு வந்து 40% உயர்த்தப்படும், நகர பேருந்துகளை வந்து மகளிருக்கு பாத்தீங்கன்னா 50% கடன் சலுகை வழங்கப்படும், அதுக்கப்புறம் நிதி சேவைகளை பெற பயன்படுத்த அம்மா பேங்கிங் கார்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும், அதுக்கப்புறம் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கடனத்தை செய்யப்படும், 10வது வகுப்பு வரை தமிழ் கட்டாய படமாக்கப்படும், 9th, 10th, 11th, 12th வந்து தத்துவம் விரிவுபடுத்தப்படும், கல்லூரி மாணவருக்கு வந்து ஆண்டு முழுதும் வந்து தினசரி பாத்தீங்கன்னா 2GB டேட்டா இலவசமா வழங்கப்படும், யூபிஎஸ்சி, நீட்டு, ஐஐடி, ஜேஇ, டிஎன்பிசி தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சி மையம் உருவாக்கப்படும், மாதந்தோறும் மின் பயன்பட கணக்கிடப்பட்டு மின் கட்டணம் வசூலிக்கப்படும், அரசு ஊழியர்களுக்கு வந்து மகப்பேறு விடுப்பு வந்து 1 ஆண்டு வரை நீடிக்கப்படும், அதுக்கப்புறம் தமிழகத்தில் வீட்டுக்கு ஒருவருக்கு பாத்தீங்கன்னா அரசு வேலை வழங்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும், அதுக்கப்புறம் இலவசமா அரசு கேபிள் இணைப்பு வழங்கப்படும், மதுபான கடைகள் படிப்படியா மூடப்படும், கல்வியை வந்து மீண்டும் மாநில பட்டியல கொண்டு வரப்படும், 100 நாள் வேலை திட்ட பணி நாட்களே வந்து 150 நாட்களா உயர்த்தப்படும், அதுக்கப்புறம் அம்மா இல்லம் திட்டம் என்ற பெயரில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு இலவசமா கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும், அதுக்கப்புறம் வந்து அம்மா பசுமை வீடு திட்டம் மானியம் பாத்தீங்கன்னா 340,000 உயர்த்தப்படும், அதுக்கப்புறம் திருமண தம்பதிக்கு அம்மா சீர்வரிசை திட்டம் வழங்கப்படும், அதுக்கப்புறம் கல்லூரி மாணவிகளுக்கு வந்து 2-வீலர் வழங்க மானியம் வழங்கப்படும், விவசாயிகளுக்கு 7,500 வரைக்கும் உணவு மானியம் வழங்கப்படும். இது மாதிரி சரவடி அறிவிப்பிலே வெளியிட்டு தேர்தல் தளத்தையே வந்து அதிர வைத்திருக்க சொல்லலாம். அந்த அளவு செம்மையா அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அனைத்து கட்சிகளும் அடைங்கப்பா என ஆச்சரியப்படுத்த விதத்துல ஏராளமான திட்டங்களும் இலவசங்களும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக தேர்தல் அறிக்கையில அரசு ஊழியர்காட்டும் ஓய்வூதியதாரர்காட்டும் எந்த ஒரு அறிவிப்பும் இடம்பெறவே இல்லை. இது மிகப்பெரிய ஏமாற்றமா பார்க்கப்படுது. எக்ஸப்ட் ஒரு அறிவிப்பு தவிர்த்து, அதாவது பெண் ஊழியருக்கு வந்து 1 வருஷம் பார்த்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பு கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து வேற எந்த ஒரு அறிவிப்பு இடம்பெறவே இல்லை. அரசு ஊழியர்கள் வந்து நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஓல்டு பென்ஷனையும் பற்றி எந்த ஒரு அறிவிப்பு வெளியாகவே இல்லை. இது மிகப்பெரிய ஏமாற்றமாக பார்க்கப்படுது. ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து அதை மீண்டும் அமல்படுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் வாக்கு வந்து அதிமுக கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். ஏன்னா அதிமுக தேர்தல் அறிக்கையில் வந்து அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு சொல்லலாம். சப்போஸ் அதிமுக வரப்போற எலெக்ஷனை வின் பண்ணிட்டு திருப்பி வந்து எடப்பாடியை முதல்வராக வந்தாருன்னா இதெல்லாம் நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து அப்படி இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து கடன் சுமை அளவு பார்த்தீங்கன்னா 5,00,000 கோடி தாண்டி இருக்கு. எப்படி வந்து இத்தனை திட்டம் நிறைவேற்ற போறா தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கடந்த 4 வருஷம் ஆட்சியில் வந்து எடப்பாடி அரசு பார்த்தீங்கன்னா கடைசி 2 வருஷம் சிறப்பாக செயல்பட்டிருக்கா சொல்லலாம். நிறைய திட்டங்க நிறைய இலவசங்கள் கொடுத்துருக்கா சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ண போறோம்ட்டு இப்பவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான திட்டங்களாக இருக்குது. வேற கட்சியை கம்பேர் பண்ணும்போது அதிமுக தேர்தல் அறிக்கையில் வந்து மக்களை கவர்வதற்காக செம்மையான திட்டங்கள் இடம்பெற்றிருக்கு. கண்டிப்பாக மக்கள் மனசு மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
அதனால இப்ப வரப்போற எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும். யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க கணிக்கவே முடியாது, ரொம்பவே காம்படிஷன் இருக்கும் சொல்லலாம். சோ பொறுத்துதான் பாக்கலாம் மக்களின் தீர்ப்பு வந்து எப்படி இருக்க போகுதுன்ட்டு. சோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. வரப்போற எலெக்ஷன் வந்து யாரும் வின் பண்ணுவாங்க, அதிமுகவா திமுகவா இல்ல வேற கட்சி யாரா வரணும் எதிர்பார்க்கறீங்களா? அதுக்கப்புறம் அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பத்தி நான் கொடுத்தா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கா டவுட் தான் இருந்தா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.